ஒரு மாதிரியா சண்டை சத்தம் எல்லாம் ஊஞ்சுது. நிலவே வந்துருச்சு. இந்த வீட்டுக்குள்ள போட்டுக்கிற சண்டையில பகல் பொழுது போய் ரா பொழுது வர்றது கூட தெரிய மாட்டேங்குது. இனிமே எங்க வயலுக்கு போறது? எல்லாம் நாளைக்கு போய்க்கலாம். உள்ள வந்து வயிற்றுக்கு என்ன சாப்பிடுங்க, வாங்க. எல்லி, இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாரும் வாய் விட்டு சிரிச்சாங்களே, அத பார்த்த உடனே என் வயிறெல்லாம் ரொம்பி போச்சு. நீ போய் சாப்பிடு போ. என்னடி போய் சாப்பிட சொன்ன, இங்கே உட்காந்துட்ட? எனக்கு ஒன்னும் பசிக்கல, வாங்க. என்னடி குரல மாத்திர? குரல மாத்திராங்க. என்ன பிள்ள ஒரு மாதிரியா பேசுற? இந்த வீட்டுல பேசுறது கூட நேரம் இருக்குதாக்கும். இந்நேரம் வரைக்கும் நாம பேசிட்டுதானே இருந்தோம். அதெல்லாம் ஒரு பேச்சா? வேற என்ன பேசணுங்கிற நீ? நான் சொல்லிதான் தெரியணுமாக்கும். சொல்லாம எனக்கு எப்படி புள்ள புரியும்? சொல்ல முடியலையே. அப்ப விட்டுடு. இல்ல இல்ல சொல்றேன். சரி சொல்லு. எங்க வந்து நான் நீங்க வந்து சரி சரி போதும், போய் படுத்து தூங்கு. போ போ போ. இந்த வீட்டுல இருக்கிறவங்களையே சமாளிக்க முடியல, இதுல நமக்கு புள்ள குட்டிங்க வேற நிறைஞ்சிட்டா, அதுகளை வேற எப்படி கட்டி காப்பாத்துறது? செல்லி, ஏழையா பிறந்துட்டா, காசை மட்டும் இல்ல ஆசைய கூட சிக்கனப்படுத்திக்கணும். போய் படுத்து தூங்கு போ. ஹரி ஹரி நாராயணா கோவிந்தா கோபாலா அறிமூலா அநாதரட்சகா, என் பெரும் குடும்பத்தை ரட்சி. சரிதான், இன்று பூராவும் இந்த விவசாயி இருமுறைதான் ஹரியை நினைத்தான். இதை பார்க்கவா அகத்தியர் என்னை அனுப்பி வைத்தார். கொடுமை என்ன நாரதரே, போன காரியம் என்ன ஆயிற்று? வெட்க கேடு. ஒரு விவசாயி காலையில் ஒரு முறை ஹரியர் என்கிறான், பிறகு இரவு படுக்கைக்கு போகும் முன் ஹரியர் என்கிறான். இதற்கிடையில் அவன் பேசிய பேச்சுக்களை எல்லாம் உங்களிடம் சொல்வதென்றால் எனக்கே சங்கடமாயிருக்கிறது. அப்படியா? சந்தேகமே வேண்டாம், ஹரியை நினைப்பதில் நான் தான் சிறந்தவன். சற்று பொறுங்கள் நாரதரே. இந்த கிண்ணத்தை உங்கள் உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காக? பதட்டப்படாதீர்கள். இந்த கிண்ணத்தின் உள்ளே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். என்ன இருக்கிறது? இந்த கிண்ணத்தில் இருக்கும் எண்ணெயில் ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் உங்கள் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு ஒரு முறை இந்த உலகத்தையே சுற்றி வர வேண்டும். செய்கிறீர்களா? என்ன விளையாடுகிறீர்களா? இல்லை இல்லை, இதில் பெரிய தத்துவமே அடங்கியிருக்கிறது. எனக்காக ஒரு முறை சென்று வாருங்களேன். சரி, இதையும் உமக்காக செய்கிறேன். நாரதரே, ஒன்றும் பேசாதீரையா. என்ன நாரதா, எதை பற்றி தீவிரமான சிந்தனை? ஒன்றும் பேசாதீர்கள். என்ன நாரதரே, மௌனமாக செல்கிறீர்? ஐயோ, பேசுவதற்கே நேரமில்லை, என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம். அகத்தியரே, இதிலும் நானே ஜெயித்து விட்டேன். நீங்கள் சொன்னபடி கிண்ணத்தில் உள்ள எண்ணெயில் ஒரு சொட்டு கூட சிந்தாமல் இந்த உலகத்தையே சுற்றி வந்து விட்டேன். இப்போது என்ன சொல்லுகிறீர்? சரி நாரதரே, இன்றைக்கு நாராயணனை தாங்கள் எத்தனை முறை நினைத்தீர்கள்? எங்கேயா நினைப்பது, என் உள்ளங்கையில் ஒரு கிண்ணத்தை வைத்து அதில் நிறைய எண்ணெயை ஊற்றி ஒரு சொட்டு கூட சிந்தாமல் உலகத்தையே சுற்றி வர வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டீர். நான் இதை பார்ப்பதா, நாராயணனை நினைப்பதா? பார்த்தீரா நாரதரே, ஒரு கிண்ணத்தின் பாரத்தை உங்கள் கை சுமந்தவுடனேயே நீர் நாராயணனை மறந்துவிட்டீர். பெரும் குடும்ப பாரத்தையே சுமக்கும் ஒரு விவசாயி ஒரு நாளைக்கு அரியை இருமுறை நினைக்கிறான் என்றால் அவன் சிறந்தவனா, நீர் சிறந்தவரா? போதுமையா விளக்கம்? எல்லோரிடமும் கலகத்தை உண்டாக்கி நான் வேடிக்கை பார்ப்பவன் என்றால் இன்று நீர் என்னை வேடிக்கை பார்க்கிறீர். என்ன செய்வது,
மற்றவர்களை அல்லல் படுத்தியதற்காக தாங்கள் பலனை அனுபவித்துத்தானே தீர வேண்டும். வருகிறேன் ஐயா. நாராயணன்.